நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பரிசுத்த நாமத்தினாலே ஜோஷுவா டிவி நேயர்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட நம்ம பார்க்க போகிற வேத வசனம் மீகா 7:15. மீகா 7:15. நீ எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டிருந்த நாளில் நமக்கு எல்லாருக்கும் பேச கொடுக்குற வாக்குத்த வார்த்தையாய் நம்ம இதை என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எகிப்து தேசத்திலேருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வந்து நிறைய அதிசயங்களை காண பண்ணி தான் ஆண்டவர் என்ன செய்தார், கானான் தேசத்துக்கு கூட்டிகிட்டு வந்தார். அப்படி உன்னை கானான் தேசத்துக்கு கூட்டிகிட்டு போனோன்னு அடுத்த நாளே மிராக்கிள் நடந்து கானான் தேசத்துக்குள்ள அவங்க என்ன செய்யல போகல. நிறைய பிரச்சனைகள் பாடுகள் வந்தாலும் அந்த இடங்களில் அவங்களுக்கு நிறைய தேவைகள், சில இடத்துல தண்ணி தேவைப்பட்டிருக்கும், சில நேரம் அப்பங்களுக்கு குறைவு இருந்திருக்கும், சில நிறைய பிரச்சனைகள், நிறைய சில நேரம் சத்துருக்கள்னால பிரச்சனைகள், ஒவ்வொரு பிரச்சனைகள் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் இருந்திருப்பாங்க. அவங்க அவங்களுடைய அவங்க ஆண்டவரை முறுக்கிறதுனால அவங்க வந்து கொள்ளிவாய் சர்ப்பங்கள் இது பண்ணியிருக்கோம், அப்படியும் நிறைய பிரச்சனைகள் அந்த வழி நடந்து வரும்போது ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவர் அதிசயங்களை காண செஞ்சிருப்பார். அதுக்கு முன்பாக எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரதுக்கும் போது பார்வோன் வந்து அவங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கும் போது பார்வோனுக்கு முன்பாக நிறைய வாதைகளை கொண்டு வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும் அந்த வாதைகள் இல்லாதபடி எகிப்து மக்களுக்கு மட்டும் அந்த வாதைகளை கொடுத்து அழகாக ஆண்டவர் அந்த இடத்துல ஜனங்களை என்ன செஞ்சிருப்பார், வழிநடத்திட்டு வந்திருப்பார். அதுக்கப்புறம் அவங்க எகிப்து தேசத்தை விட்டு வெளியே வந்தோன்னே அவங்களுக்கு முன்பாக உடனே ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லை, ஒரு பெரிய செங்கடல் இருந்துச்சு. அந்த செங்கடலை வந்து அழகாக ரெண்டாயிரத்துலேருந்து அது வழியாக என்ன உலர்ந்த தரை வழியாக ஆண்டவர் நடக்கப்படினார். அப்படி அநேக அதிசயங்களை ஆண்டவர் வந்து செஞ்சார், ஜனங்களுக்கு செய்தார். ஏன் அப்படி அவர் செய்தார்னா, ஏன்னா நம்ம தேவன் வந்து அவர் அதிசயங்களே செய்கிற தேவன். அவருடைய பேரே என்னது, அதிசயங்களை செய்கிற தேவன் இருக்குது. சங்கீதம் 72:18 பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலின் தேவனாகிய இருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவரே அதிசயங்களை செய்கிறவர், அவர் மாத்திர தான் அதிசயங்களை செய்கிற தேவன். அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் அதிசயமாய் நடக்கணும்னா நம்ம யாரை தான் நம்ம நோக்கி பார்க்கணும், ஆண்டவரை மாத்திர தான் நோக்கி பார்க்கணும். ஏன்னா அவரே அதிசயங்களை செய்கிறவர், அவரை காட்டி அவரை தவிர வேறு யாருமே நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது, அதிசயங்களை செய்து வர முடியாது. இப்போ நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல, நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய எகிப்து நாட்கள் இருக்கலாம். இப்போ இதை பார்க்குற எல்லாருடைய வாழ்க்கையில் நிறைய, இப்போ மட்டுமா நம்மளுடைய வாழ்க்கையில் கஷ்டமாக இருந்திருக்கும், இதே கடந்த வருடம் போன வருடம் இதே மாதத்தில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருந்திருப்பீங்க, அதுக்கு முன்பதான வருடங்கள். அப்படி ஒவ்வொரு மாதங்களுக்கு சமாதானமான நாட்கள் இருக்கும், நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு ஏற்ற தாழ்வுகள் இருக்கும், சில நேரங்கள் ஒரு கண்ணீரின் பாதை. இப்போ அந்த கண்ணீர் வடித்த நாட்களை பார்த்தா நம்ம எப்படி இருந்தோம், ஆண்டவர் நம்மளை எவ்வளோ அழகாக வழிநடத்தி வந்திருக்கிறார் நீங்கள் நினைத்து பார்க்கலாம். அப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும் இல்லை, எகிப்தின் வாழ்க்கை நமக்கும் நிறைய நேரத்தில் இருக்குது. அப்போ ஒவ்வொரு நாட்கள்லையும் ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவர் நம்மளை வந்து அழகாக வழிநடத்திட்டு வந்திருப்பார், நிறைய அதிசயங்களை செய்ய வச்சிருப்போம். உண்மையிலே நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, சிறுபிராயம் முதல் பெரியாட்களாக நம்ம ஒரு வயது வர வரைக்கும் வாழ்ந்திருக்கோம்னா ஒவ்வொரு வருடமும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய அதிசயங்களை ஆண்டவர் என்ன செய்திருப்பார். இப்போ நீங்கள் இருக்கிற காலங்களுக்கு ஒரு 10 வருடங்களுக்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நம்ம பிளெஸிங்காக இருப்போமான்னு கூட நீங்கள் யோசித்து பார்த்துருக்க மாட்டீங்க. அந்தளவுக்கு இப்போ உங்களுடைய வாழ்க்கை தரத்தை கூட ஆண்டவர் என்ன செய்திருக்கலாம், உயர்த்தி வைத்திருக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன், இப்போ உங்கள் வாழ்க்கையில் இந்த டைமில் இருக்கிற அந்த சில கஷ்டங்களை நினைத்து நம்ம வந்து நம்ம செஞ்சிரும் அநேக நேரத்தில் சோர்வாயிரும். ஆனால் ஆண்டர் இருந்தனால நம்மளை நோக்கி தான் சொல்கிறாரு, அதிசயங்களை காணப்படுவேன். நம்ம ஏன் கவலைப்படணும், ஆண்டர் வந்து நம்மளை பார்த்து தான் சொல்கிறாரு உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். ஏன்னா அவர் வந்து அதிசயங்களை செய்கிற கர்த்தர், அவர் மாத்திர தான் அதிசயங்களை என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். அவர் வந்து அதிசயங்களை கண்டிப்பாக என்ன செய்வார், செய்வார். அப்போ இந்த இதுவரைக்கும் செய்தவர் இந்த கஷ்டத்துலேயும் நமக்கு அதிசயத்தை என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். பார்த்தீங்கன்னா யாத்திராகமம் 34:10 பார்த்தீங்கன்னா ஆண்டர் மோசையை குறித்து மோசையிட்ட சொல்லுவார். யாத்திராகமம் 34:10 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன், உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள், உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். மோசையை பார்த்து தான் ஆண்டர் இந்த இடத்துல சொல்கிறாரு. ஏன்னா மோசையை தான் அத்தனை ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்களை
வழி நடத்தி வருகிற ஒரு தலைவனாக இருந்து செயல்படுறார். இப்போ மோசைக்குள்ள நிறைய கஷ்டங்கள், கவலைகள் இருந்திருக்கும், பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும். இது இந்த இடத்துல வந்து ஆண்டர் சொல்லும்போது வந்து இது எப்போ பார்த்தீங்கன்னா, ஆண்டர் வந்து அவர் கையில் அந்த பலகை 10 கட்டளை எழுதி கொடுத்துருப்பார். கீழே வர்றதுக்குள்ள இஸ்ரேல் ஜனங்கள் வழி விலகி ஒரு விக்கிரகத்தை செய்து அதே வணங்க போயிடுவாங்க. திரும்ப மோசை வந்து கோவப்பட்டு திரும்ப எழுத போக அந்த கூடும்போது தான் ஆண்டர் இந்த வார்த்தையை கொடுப்பாரு. உன் கூட இருந்து நான் செய்யும் காரியம் எப்படி இருக்கும், அதிசயம் நிறைய காரியங்களை பூமி எங்கும் எந்த ஜாதிகள் பூமியில் உள்ள எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். அவ்வளோ அழகாக ஆண்டர் வந்து வாக்கு கொடுக்குறாரு. அடுத்ததில் அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து மோசையை கொண்டு நிறைய அழகாக ஒரு பெரிய பெரிய அதிசயங்களே செய்திருப்பார். என்ன மேம் 7:89 பார்த்தோம்னா, மோசையை தேவனோட பேசும்படி ஆசரிப்பு கூடாரத்திற்கு பிரவேசிக்கும் போது தன்னோட பேசுகிறவரின் சத்தம் சாட்சி பெட்டியின் மேலுள்ள கிருபாசனம் 2 கேருபீரங்களின் நடுவில் இருந்து உண்டாக கேட்பான். அங்கே இருந்து அவனோட பேசுவார். அப்போ தேவன் வந்து மோசைக்கிட்ட பேசுகிற அந்த ஒரு பெரிய அழகாக ஒரு மனுஷங்கிட்ட பேசுகிற மாதிரி அங்கே இருந்து தேவன் வந்து மோசை கூட பேசுவார் அந்த ஆசாரி கூடாரத்தில். அப்படிப்பட்ட ஒரு பெரிய அனுபவங்கள் இதெல்லாம் ஒரு உண்மையான அதிசயமான காரியங்கள். அவன் கூட மோசை கூட அவ்வளோ அழகாக உடன்படிக்கை பண்ணிவிட்டு ஆண்டவர் வந்து மோசையை வச்சு அப்படிப்பட்ட அதிசயங்கள் எல்லாம் செஞ்சுருப்பார். அடுத்தது என்னாகும் 16 அதோட 28 பார்த்திங்கன்னா, அதில் வந்து மோசைக்கு விரோதமாக இந்த கோராகின் கூட்டம், அந்த கோராகின்னு ஒருத்தன் அவங்க கூட கூட கூட்டிகிட்டு வந்து மோசையை மட்டும்தான் ஆண்டர் வச்சு நம்ம கூட பேசுகிறாரா நான் அப்படின்ட்டு மோசைக்கு விரோதமாக நிறைய காரியங்கள் என்ன செய்வாங்க பேசுவாங்க. அப்போ வந்து மோசை இந்த 28 எதுனா என்னாகமா 16:28 பார்த்தீங்கன்னா, அப்பொழுது மோசை இந்த கிரியைகளை எல்லாம் செய்கிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று அவைகளை நான் என் மனதின்படியே செய்யவில்லை என்றும் நீங்கள் எதினால் அறிவீர்கள். கோராக வந்து எழுந்திருச்சு மோசைக்கு விரோதமாக நிறைய பேசும்போது அவன் சொல்லுவான், சகல மனிதரும் நீ சாகிறபடி இந்த மனுஷன் சாகக்கூடாது, பூமி பிளந்து அவன் பூமிக்குள்ளே போயிடுவான் அப்படின்னு மோசை சொல்லி முடிக்கிறக்குல இந்த பார்த்தீங்கன்னா 31 அவன் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்தவுடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதரும், கோராகுன்னு அவன் கூட இருக்கிற அவன் குடும்பம் எல்லாமே அப்படி பூமி பிளந்து என்ன செஞ்சிச்சான், அப்படியே கோராக வாரி கொண்டது. இதெல்லாம் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத காரியங்களை ஆண்டவர் மோசையை கொண்டு என்ன செய்தார் செய்தார். இதே மோசையை கூட அவனுடைய சகோதரனும் சகோதரி மிரியாமும் கூட ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றி வருகிற அந்த மிரியாமும் ஆரோனும் கூட ஒரு நேரத்தில் மோசைக்கு விரோதமாக என்ன செய்வாங்க பேசுவாங்க. என்னாகமா 12 பார்த்தீங்கன்னா, மோசையுடைய மனைவி நிமித்தமாக எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசை விவாகம் பண்ணியிருந்தபடியால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாக பேசுவாங்க. மோசைக்கு விரோதமாக யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆண்டர் உடனே ஒரு தண்டனை கொடுப்பார். அதை வந்து யார் கேட்டுட்டு இருந்திருப்பார்னா கர்த்தர் அதை கேட்டுக்கொண்டு இருப்பார். என்னாகமும் 12:2 பார்த்தீங்கன்னா கர்த்தர் அதை கேட்டார் பேசின உடனே. 3 பார்த்தீங்கன்னா, மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களையும் மிகுந்த சாந்தம் உள்ளவனாக இருந்தான். அவன் வந்து யார் அவனை பற்றி பேசினா கூட திரும்ப பேசாத ஒரு அப்படி ஒரு சாந்த குணம் உள்ள ஒரு மனிதனாய் மோசை வந்து என்ன செஞ்சுட்டா மாறிட்டான். முதல்ல எகிப்து தேசத்தில் இருக்கும்போது ஒரு இஸ்ரவேலில் ஒரு அந்த எகிப்தியனை கொலை செய்த ஒரு மோசே அந்த இடத்துல அப்படியே ஆண்டருக்குள்ளே வளர்ந்து வர அவர் ஒரு மிகுந்த ஒரு சாந்த குணமுள்ளவனாகிட்டான். அவன் ஒரு சாந்த குணமுள்ளவனாக மாறின உடனே மோசையை குறித்து யார் பேசினாலும் அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்தார் தண்டனை கொடுத்தார். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா மிரியாமுக்கு உடனே ஒரு வெண்குஷ்டத்தை கோபம் வந்துடும். ஆண்டவருக்கு வந்து மோசையை பற்றி பேசின உடனே அவங்க எல்லோரும் மேலேயும் மிரியாம் மேலேயும் ஆரோன் மேலேயும் கோபம் உண்டு. உடனே ஒரு வெண்குஷ்டத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிருவார் கொடுத்துரு. அப்புறம் மோசை வேண்டுதல் பண்ணதுக்கு அப்புறம் தான் மிரியாமுக்கு அதுலேருந்து ஒரு சுகம் கிடைக்கும். இப்படி மோசைக்காக ஆண்டவர் பண்ணின அந்த உடன்படிக்கை நிமித்தமாக அநேக அதிசயங்களையும் மோசையை கொண்டு ஆண்டவர் என்ன செய்திருப்பார் செஞ்சிருப்பார். அந்த எகிப்து தேசத்தில் இருக்கும் போதுலேருந்தே மோசையை வச்சு தான் ஆண்டவர் அந்த அதிசயங்களை என்ன செய்தார் செய்தார். இந்த நாளில் கூட மோசையை வைத்து செய்த தேவன் நம்மளை கொண்டு இப்படிப்பட்ட அதிசயமான காரியங்களை செய்வதற்கு வல்ல தேவனாக இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் அதிசயங்களை செய்கிறதுக்கு வல்ல தேவனாக இருக்கிறார். ஏன்னா அவருடைய நாமம் அதிசயமேனா அவரே அந்த பேரை சொல்லியிருப்பார். நியாயாதிபதிகள் 14 எடுத்தீங்கன்னா, நியாயாதிபதிகள் 13:18 கர்த்தருடைய தூதனானவர் என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன, அது அதிசயம். ஆண்டவரே அந்த பேரை சொல்கிறார், என் நாமம் என்னது அதிசயம். அப்போ அவர் பேர் ஒரு அதிசயங்கும்போது நம்ம வாழ்க்கையில் அதிசயம் செய்வார். அவங்க கூட இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்லலாம் இதெல்லாம் எப்படி நடக்கும், ஒரு பெரிய மிராக்கிள் நடந்தால் நடக்கும், அதான் அதிசயம். அப்போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அதிசயங்களை செய்வார். நீங்கள் இப்போ எந்த சிச்சுவேஷனில் எங்கேருந்து எப்படி பார்த்துட்டு இருந்தாலும் சரி, ஒருவேளை என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமா, இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குமா, என்னுடைய இதயத்தில் இவ்வளோ ஆசை இருக்குது இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தாலும் ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, கண்டிப்பாக அந்த அதிசயமான காரியங்களை ஆண்டவர் என்ன செய்வார் செய்வார். அப்போ எப்படி செய்வாரோ நம்ம அவரை விசுவாசிக்கும் போது அதிசயத்தை என்ன செய்வார் செய்வார். இந்த இடத்துல நான் என் நாமம் அதிசயம்ட்டு யார்கிட்ட வந்து ஆண்டவர் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா,
மனோவா நியாயாதிபதிகள் 13வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா மனோவாவும் அவன் மனைவிக்கு வந்து குழந்தை இல்லை, பிள்ளை இல்லை, பிள்ளை பெறாத மலடியாக இருந்தால், ஆனால் அவங்க இந்த நேரத்தில் அவங்கள சந்திக்கிறார். அவள் பிள்ளை பெறாத மலடி மனோவாவோட மனைவியை பார்த்து தான் ஆண்டு கர்த்தருடைய தூதன் வந்து திரீனு அவள்கிட்ட தரிசனமாகி 3வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். திடீர்னு மலடியாக இருக்கிறவட்ட வந்து ஒரு அதிசயமாக ஒரு தேவதூதன் வந்து நின்று நீ திடீர்னு குழந்தை பெறுவான்னு சொல்லும்போது அவளுக்கு உண்மையில ஒரு மிராக்கிளாக தான் இருக்கும். அதை வந்து ஓடி வந்து தன் கணவர்கிட்ட சொல்லும்போது கணவனால் அதை நம்ப முடியலை. அப்போ அவன் வந்து திரும்ப வேண்டுதல் செய்கிறான். நீங்கள் 8வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது மனவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீ அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விஷயம் எங்களிடத்தில் வந்து பிறக்கப் போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பீராக. அவன் கேட்குறான். கேட்டவுடனே திரும்பியும் வந்து மனவாக்கிட்ட வந்து கர்த்தருடைய தூதன் வந்து என்ன செய்வார், பேசுவார். அப்போ தான் மனவா வந்து கேட்பான், நீங்கள் இவ்வளோ பேசுறீங்கன்னா உங்கள் நாமம் என்ன, உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது தான் ஆண்டவர் சொல்கிறாரு என்ன 18வது வசனத்தில், அது அதிசயம் என்கிறார். அப்போ அந்த அதிசயமான காரியம் அவங்க முன்பாகவே அங்கே ஒரு அதிசயமாக என்ன செய்யும் நடக்கும்னா, மனவா வந்து ஓடி போயிட்டு அவருக்கு பலி செலுத்துறதற்காக அப்பமும் அந்த ஆட்டை அடித்து ஒரு போஜன பலியும் என்ன செய்வார், கொண்டு வருவார். அப்போ அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது அதிசயம் விளங்குமா. 19வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, மனவா போய் வெள்ளாட்டு குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கண்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. என்ன அதிசயம்னா, அக்னி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்துக்கு, அந்த பலிபீடம் செலுத்தின இடத்துலேருந்து வானத்துக்கு நேராக என்ன செஞ்சிச்சான், அக்னி ஜுவாலை எழும்பிச்சான். அந்த அக்னி வழியாய் கர்த்தருடைய தூதனானவர் எங்கே போனாராம், வானத்துக்கு போனாராம். அவர் சொன்ன அந்த வார்த்தையின்படி கொஞ்ச நாளில் மனவுக்கு ஒரு குழந்தை என்ன செய்வார், ஆண்டவர் கொடுப்பார். அதுதான் யாருன்னா, சிம்சோன். அப்போ ஆண்டவர் வந்து ஒரு மழலியாக இருந்த ஒரு ஸ்திரீக்கு திடீர்னு வந்து ஒரு தூதன் வந்து பேசி ஒரு அழகாக ஒரு குழந்தையை என்ன செய்தார், ஆண் குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். நீங்கள் வேதாகமத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா, புதிய பாடலில் பார்த்தீங்கன்னா, மரியாள்கிட்டே ஆண்டவர் தூதன் வந்து பேசி கர்ப்பத்தின் கனியாக கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவனை செஞ்சுருப்பார், பிறக்க வச்சுருப்பார். அதுக்கு முன்பாக நீங்கள் யோவான் ஸ்நானங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கேயும் அவன் அந்த மலடியாக இருந்த அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு அழகான ஒரு மகனை ஆண்டவர் என்ன செய்திருப்பார், கொடுத்துருப்பார். வேதாகமத்தில் நம்ம நாராயந்து பார்த்தோம், நிறைய அதிசயங்களை செய்திருப்பார். ஆண்டவரை தேடுகிற அநேக மக்களுக்கும் ஆண்டவர் இன்றைக்கு வரைக்கும் அதிசயங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார். நம்ம தான் நிறைய நேரத்தில் நம்முடைய பிரச்சனைகளை பார்த்து நம்மளே என்ன செய்திடறோம், சோர்ந்து போயிடும். நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையுமே நம்ம சிறுபிராயத்துலேருந்து பார்த்தோன்னா நிறைய காரியங்களை அதிசயம், இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி வெளியே வந்தோம், பிரச்சனையோடு இருந்திருந்துக்கும் போது நமக்கு ரொம்ப பிரச்சனையாக இருந்திருக்கும். இப்போ நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, ஆமாம், அந்த பிரச்சனையிலேருந்து ஆனார் எவ்வளோ அழகாக நமக்கு உதவி செய்தார். நீங்கள் ஒன்று தான் பண்ணியிருப்பீங்க, ப்ரேயர் மட்டும் தான் பண்ணியிருப்பீங்க, எப்படியோ ஒரு காரியம் ஏதோ ஒரு காரியத்தில் அழகாக ஆனார் நமக்கு அந்த அற்புதங்களை செய்திருப்பார். அதே தேவன் தான் இன்றும் இருக்கிறார், இப்பவும் இருக்கிறார். அதே அதிசயமான நாமத்திலே தான் நம்ம கூட இருக்கிறார். அப்போ இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் இந்த காரியங்கள்லாம் எப்படி நடக்கவே நடக்காது அப்படின்னு நீங்களே நினச்சிட்டு இருந்தாலும் தேவன் அந்த அதிசயத்தை என்ன செய்வார். நிறைய நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் கடன் பிரச்சனைகள் அப்படி மாட்டிப்போய் நீங்கள் வந்து வெளியே கொண்டு வருவதற்கு ஆளே கிடையாது அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிட்டு இருந்தாலும் ஆண்டவர் வந்து இந்த நாளில் சொல்கிறார், அதிசயங்களை காண செய்கிற தேவன் அதிசயங்களை கண்டிப்பாக நமக்கு என்ன செய்வார், காண செய்வார். ஏன்னா யோபு 5வது அதிகாரம் 9வது வசனத்தில் ஒரு ஆருக்கு, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறாராம். நம்மளுடைய சிந்தனைக்குள்ள தோன்றாத ஆராய்ந்து முடியாத காரியத்தை கூட ஆண்டவர் நமக்காக என்ன செய்கிறார், எண்ணி முடியாத அதிசயங்கள். நம்ம வாழ்க்கையில் எண்ணி கூட முடிக்க முடியாத அவ்வளோ அதிசயங்களையும் நம்ம வாழ்க்கையில் செய்வதற்கு வல்ல தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் அதிசயங்களை அவர் என்ன செய்வார். இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவ்வளோ ஒரு அதிசயங்களை செய்திருப்பார். ஆனால் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் வந்து ஆண்டவர் வந்து உத்தமமாய் உண்மையாய் அவங்கள என்ன செய்ய மாட்டாங்க, பின்பற்ற மாட்டாங்க. இந்த நேரத்தில் ஒரு அதிசயம் செஞ்சுருப்பார், காடை வேணும்னு கேட்டிருப்பாரு, காட்டிருப்பாங்க, காடை கொடுத்துருப்பாரு, மண்ணாக கொடுத்துருப்பாரு, தண்ணி இந்த இடத்துல நல்லா இல்லைன்னு கொடுத்து சொல்லியிருப்பாங்க, தண்ணி திடீர்னு கண்மலையை பிளந்து தண்ணீர் கொடுத்துருப்பாங்க. அடுத்த இடத்துக்கு போன உடனே ஆண்டவரை தட மாட்டாங்க, முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவாங்க, ஐயோ நான் எகிப்திலே இருந்திருக்கலாமே எனக்கு இப்படி. அந்த நேரத்தில் தான் ஆண்டோடைய இருதயம் ரொம்ப என்ன செய்யும், துக்கப்படும். நம்மளும் அதே போல தான் அநேக நேரத்தில் ஒரு காரியத்துலேருந்து அற்புதம் பெற்றோடனே அந்த ஒரு வாரம் ரொம்ப சந்தோஷமாக ஆண்டவரை துதித்து பாடி சாட்சி சொல்லுவோம், எல்லாம் பண்ணுவோம். அடுத்தது ஒரு பிரச்சனைகளை போகும்போது பழையபடி நம்ம அநேக நேரத்தில் அப்படியே ஆண்டவரை நிறைய சில நேரங்களில் நம்ம முறுமுறுக்கிறவர்களாய் மாறிடும். டெய்லி ப்ரேயர் பண்ணி என்ன பிரயோஜனம், நம்ம வேதத்தை வாசித்து என்ன பிரயோஜனம், நம்ம கரெக்டாக இருந்து என்ன பிரயோஜனம், நம்ம வாழ்க்கையில் தானே இவ்வளோ பிரச்சனை. அப்படி நம்ம இஸ்ரவேல் ஜனங்களைப் போல் நம்ம என்ன செய்யக்கூடாது, முறுமுறுக்கிறவர்களாய் ஒரு வணங்காக்களத்துள்ள ஜனங்களாய் நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆண்டவர் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாருன்னா, அவருடைய அதிசயங்களை நம்ம என்ன செய்யணுமா, விவரித்து சொல்லிக்கொண்டே இருக்கணுமா. அதான் சங்கீதம் 72வது அதிகாரம் 28வது அதிகாரம் 4வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா,
பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்யும் அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். அப்போ நம்ம பிள்ளைகளுக்கும் பின்வரும் சந்ததிக்கும் நம்ம என்ன செய்யணுமா, அவருடைய அதிசயங்களை நம்ம என்ன செய்யணுமா, சொல்லி கொடுக்கணுமா. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் சிறு பிராயத்திலேருந்து நடந்த அதிசயங்கள், வேதாகமத்தில் ஆண்டவரால் நடந்த அதிசயங்கள் எல்லாவற்றையும் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யணும், கற்றுக் கொடுக்கணும். அது ஆண்டவர் ரொம்ப என்ன செய்கிறார், விரும்புகிறார். நம்ம வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு நன்மைகள் அதிசயங்களை நீங்கள் ப்ரேயர் பண்ணி கிடைக்கிறத, ஆண்டவர் உங்களுக்கு செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் நம்ம நம்மளோட மாத்திரம் வைக்காமல் நம்ம பின் சந்ததி நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி வளர்க்கணும். அவங்களும் ஆண்டுடைய அதிசயங்களை தெரிந்து ஆண்டுடைய அவர் ஒரு அதிசயமானவர் அப்படிங்கிறத அவங்க தெரிந்து என்ன செய்யணுமா, வளரணுமா. ஏன்னா இதே அதிகாரம் 78வது அதிகாரம் சங்கீதம் 78:11-12 பார்த்தோன்னா, அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். அவர்களுடைய பிதாக்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்து சோவான் வழியிலே அவர் அதிசயமானவைகளை செய்தார். இந்த இடத்துல சில நேரம் இஸ்ரேல் ஜனங்களை கொடுத்துட்டு சில பேருக்கு வந்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்காம அவர் செய்த அதிசயங்கள் நிறைய நேரத்தில் என்ன செய்யறாங்க, மறந்துடுறாங்க. நம்ம நம்ம பிள்ளைகளை ஆண்டுடைய வழியில் நம்ம நடத்துகிறவர்களாய், அவருடைய அதிசயங்களை சொல்கிறவர்களாய், அவர்களும் அதை நினைத்து ஆண்டரை துதித்து பாடுகிறவர்களாய் நம்ம வளர்க்கும் போது ஆண்டரை இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவனாய் என்ன செய்கிறார், இருக்கிறார். அதனால தான் அந்த இடத்துல கரெக்டாக கொடுத்துருக்கார், பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் அதிசயங்களையும் மறக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம் அப்படின்ட்டு. அப்போ நம்ம இந்த நேரத்தில் யோசிச்சு பார்ப்போம், நம்மளுடைய அதிசயம் நமக்கு ஆண்டர் செய்த அதிசயங்களை நம்மளே நிறைய நேரத்தில் திங்க் பண்ண மாட்டோம். நீங்கள் ஒரு நோட் எடுத்து எழுதி பார்த்தீங்கன்னா ஒரு ஒவ்வொரு வருடத்தில் நீங்கள் எத்தனை வருடங்கள் எத்தனை வயதுகள் வந்தாலும் ஒவ்வொரு வருடத்தில் ஆண்டர் செய்த அதிசயங்களை நீங்கள் எழுதினாலே நிறைய வரும். அதை ஒவ்வொரு ஒரு நாளுக்கு வந்து துதித்தாலே அவனுடைய நாமம் அவ்வளோ ஒரு மகிமைப்படும். அடுத்த நம்ம வாழ்க்கையில் ஒரு அதிசயங்களை செய்வார். அப்படிதான் நம்ம நிறைய நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை போல நம்ம ஆண்டவரை நம்ம நிறைய நேரத்தில் மறந்து போயிடும். போன வருடத்தில் கூட ஆண்டவர் நமக்கு இவ்வளோ நன்மை செய்தார், இந்த வருடத்தில் இந்த காரியத்தில் நன்மை செய்வார் அப்படின்னு நீங்கள் விசுவாசித்து அவரை துதித்து பாடி ஜெபிக்கும் போது கண்டிப்பாக இப்போ இருக்கிற காரியத்திலையும் ஆண்டவர் உங்களுக்கு அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். அதான் யோபு 5வது அதிகாரத்தில் பார்த்தோம், நம்ம அவர் வந்து எப்படி ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவராக இருக்கிறாராம். முதல்ல நம்ம பார்த்த உன்னை அதிசயங்களை காணப்படுவேன், அதுதான் நமக்கு ஆண்டவர் இந்த நாளில் கொடுக்குற வார்த்தை. அப்போ அவர் வந்து அதிசயங்களை காண செய்யணும்னா நம்ம எகிப்தின் வாழ்க்கையிலிருந்து ஒவ்வொரு நாட்களும் அவர் எவ்வளோ அதிசயங்களை நம்ம செய்திருக்கிறாருங்கிறத நம்ம விவரித்து அதை நம்ம துதித்து பாடும்போது ஆண்டவர் இந்த காரியங்களை இப்போ நம்ம இருக்கிற காரியங்களை என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதுலேயும் அதிசயங்களை செய்கிறதுக்கு வல்ல தேவனாக இருக்கிறார். அப்படியே கண்களை முடி ஜபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் கூட தகப்பனே நம்முடைய வார்த்தையை நாங்கள் பார்த்தோம் ஏசப்பா, உன்னை அதிசயங்களை காணப்படவேன் ஆண்டவரே. அநேக வேலையில் கூட நாங்களும் ஏசப்பா இருக்கிற பிரச்சனைகளில் நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்த அதிசயங்களை நிறைய நேரத்தில் மறந்து போனவர்களாய் ஆண்டவரே, நாங்கள் முறுமுறுக்கிறவர்களாய் அப்பா உங்களை குறைக்கூட உங்களை பற்றி கூட நாங்கள் குறை கூறுகிறவர்களாய் மாறுகிறோம் ராஜா, எங்களை மன்னித்து விடுங்க தகப்பனே ஆண்டவரே. உங்கள் இருதயத்தை துக்கப்படுத்துகிற மாதிரி நாங்கள் நிறைய காரியங்களை நிறைய நேரம் பேசியிருக்கோம் அப்பா, எங்களை மன்னித்துருங்க. இந்த நாளில் ராஜா நாங்கள் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அப்பா நிறைய நேரம் எங்களுக்கு சிறு பிராயம் முதல் எங்கள் வாழ்க்கையில் அநேக அதிசயங்களை செய்திருக்கிறீங்க. இந்த நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கூட அநேக அதிசயங்களை செய்திருக்கிறீங்க ஏசப்பா ஆண்டவரே. இந்த அதிசயங்களுக்கு எல்லாம் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நேரத்தில் கூட ராஜா ஒருவேளை இன்னும் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த காரியத்தில் எனக்கு அதிசயத்தை செய்யுங்க, நீங்கள் ஒரு அதிசயம் செய்தால் மாத்திரம் தான் எங்கள் வாழ்க்கையில் இந்த குடும்பத்தில் இருக்கிற இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும், என் கடன் பிரச்சனையிலேருந்து விடுதலை கிடைக்கும், என் பிள்ளையுடைய திருமண காரியத்தில் ஒரு நன்மை நடக்கும்னு யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ ஏசப்பா, அவங்க என்னென்ன காரியத்தை மனதில் வைத்து ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ அத்தனை காரியங்களையும் நீங்கள் அதிசயங்களை காண செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன் சப்பா. இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலையும் தேவன் நீங்கள் அதிசயமாக இறங்கி வந்து அதிசயங்களை காண செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதா.